ஸ்ரீசங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்குவோம் இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி மதியம் மூன்று மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதி அப்படிங்கிறது வந்துடுறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் அதாவது பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி சித்தயோகமாக இருக்குது அதுக்கு அப்புறம் மரண யோகம் அப்படிங்கிறதும் வந்துடுது வந்துடுறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது பார்த்தோம்னா ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் இன்னைக்கு கொடுத்துருக்கா இன்றைய தினம் ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே இன்னைக்கு கபில சஷ்டி அப்படின்னு கொடுத்துருப்பா இந்த கபில சஷ்டிங்கிறது பாத்ரபத மாதத்தினுடைய தேய்பிரை சஷ்டி திதி கபில சஷ்டி அப்படின்னு சொல்லுவா இந்த கபில சஷ்டியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா புண்ணிய நதிகளிலே நீராடுவதற்கு ஒரு உகந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்றது இந்த நாள்ல நடந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாரதர் இருக்கார் இந்த நாரதர் தன்மை பெற்ற நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்றது இந்த நாளினுடைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அம்பாலினுடைய வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது செய்யக்கூடாதவைன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வழக்கமாக வெள்ளிக்கிழமையில் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம்தான் நகைகளை அடகு வைக்காதீர்கள் கடன் வாங்காதீர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்குங்க சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நிறைய நேயர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கா ஐந்து ஆண்களுக்கு ஒரு மனைவி திரௌபதி அப்படின்னு சொல்கிறா பாஞ்சாலி அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய தத்துவம் என்ன இதை கேட்கும் எல்லோருக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது நிச்சயமாக நம்ம இந்து மதத்தில் அது குறை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் இதனுடைய அடிப்படை தத்துவம் என்னங்கிறது தான் புரியல இதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேர்கள் கேட்டிருக்காங்க அவர்களுக்கான விளக்கத்தை தான் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் இந்த கேள்விக்கான விடை மகாபாரதத்திலேயே வருகிறது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரியே வர்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதை நம்ம யாரும் சரியா படிக்கலைன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை இவர்களெல்லாம் வனவாசத்தில் இருக்காங்க இல்லையா வனவாசத்தில் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து இவாளை பார்க்கறதுக்காக போறாராம் அப்பொழுது பீமனை போய் பார்க்குறார் பீமனுடைய முகமானது வாட்டமாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா பீமனுக்கு இந்த சந்தேகமானது அவனுடைய மனசுக்குள்ளே வந்துடுது அதாவது அன்றைய தினத்தோடு அந்த திரௌபதியானவள் அவனுடைய அண்ணனான தர்மனுடைய காலத்தை அந்த தர்மராஜனோடு வாழ வேண்டிய காலத்தை முடித்து கொண்டு அடுத்த நாளிலிருந்து பீமனோடு வாழ வேண்டிய வருட காலமானது துவங்குகிறது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆத்துக்காரோட இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த தாத்பரியம் கொடுத்துருப்பா அடுத்த நாளிலிருந்து பீமனோடு அவள் வாழ வேண்டும் இவனுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது இவனுடைய மனசுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் ஒரு அச்சாண்யம்ங்கிறது இருக்குது இதை கிருஷ்ணர் கவனிச்சுட்டார் கிருஷ்ணர் தன்னை கவனிக்கிறார் அப்படிங்கிறது பீமனுக்கே தெரிஞ்சு போய் பீமன் நேரடியாகவே கேட்டே விட்டுட்டானா யார்கிட்ட போய் கிருஷ்ணன் போய் கிருஷ்ணா இன்னைக்கு வரைக்கும் இன்றைய தினம் வரைக்கும் அவள் எனக்கு அன்னியாக இருக்கிறாள் என்னுடைய தாயினுடைய ஸ்தானத்திலே இருக்கிறாள் நாளையிலிருந்து நான் எப்படி அவளை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு இதுதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொன்னாராம் இன்று இரவு வரை பொறுத்திரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரியா அன்னைக்கு ராத்திரி பார்த்தோம்னா திரௌபதி இரவிலே அந்த கூடாரத்தை விட்டு வெளியே செல்கிறாள் திரௌபதிக்கு தெரியாம கிருஷ்ணனும் அந்த பீமனும் சேர்ந்தவளை ஃபாலோ பண்ணிட்டு போனாலாம் திரௌபதி அங்கே போய் அதாவது ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று பார்க்குறா திரௌபதி என்ன பண்ணுறான்னு சொல்லி திரௌபதி அங்கே போய் என்ன பண்ணான்னா ஒரு தீ குண்டத்தை எழுப்பி ஒரு தீயை மூட்டி அந்த குண்டத்திலே அப்படியே போய் இறங்கிட்டாலாம் இதை பார்த்த உடனே பீமன் பதம் பதிச்சு போய் அவளை காப்பாற்றணும்னு சொல்லி வேகமாக ஓடினானா நீ பொறுத்துருன்னு சொல்லி கிருஷ்ணார் வந்து அவன் பீமனை இழுத்து பிடிச்சிட்டாரான் இங்கேருந்தே பார் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ பார்க்கும்பொழுது திரௌபதியை அந்த துளி கூட அந்த தீ சுடவே இல்லை அப்படியே எழுந்து நிற்கிறா ஒரு அம்பாள் சுரூபமாக நிற்கிறாளாம் பார்த்தா சாக்ஷாத் அகிலாண்டேஸ்வரிய கண்ணுக்கு காட்சி தரா அகிலாண்டேஸ்வரியா நிற்கிறா பாத்தியா இவள் உங்களுடைய மனைவி இவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா இவள் தான் இவளை நிச்சயமா நெருப்பு சுடாது ஏன்னு சொன்னா இவள்தான் நெருப்பு இவள்தான் நீர் இவள்தான் நிலம் இவள்தான் காற்று இவள்தான் ஆகாயமும் பஞ்சபூதங்களும் இவளுக்குள்ளே அடக்கம் ஆக நீங்கள் ஐந்து பேரும் பஞ்சபூதங்களினுடைய சொரூபங்கள் ஆக அவள் உங்களுக்குள் அடங்கவில்லை நீங்கள் ஐந்து பேரும் தான் அவளுக்குள் அடங்கி இருக்கிறீர்கள் இதுதான் மிகப்பெரிய தாத்யம் இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உண்மை உனக்கு புரிய வேண்டும் அதாவது ஜீவாத்மா எப்படி பரமாத்மாக்குள் அடங்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் ஐந்து பேரும் உங்களுடைய ஆதார சக்தியே அவள்தான் அவளுக்குள் அடக்கம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அவளைப் போல் ஒரு கண்ணியும் கிடையாது அவளை போல் உயர்ந்த ஒரு பத்தினியும் கிடையாது இந்த தத்துவத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காட்சியை நான் உனக்கு காட்டினேன் இந்த உண்மையானது உனக்குள்ளே உறைந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி நீ மறுநாளே இதை மறந்துடுவேன் இன்னைக்கு நீ இதை புரிஞ்சுட்டு நாளிலேயே நீ அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் உனக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாராம் அது மட்டும் இல்லை என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் அவர்கள் என்னையே உணர்ந்தவர்களாக ஆகிறார்கள் என்னை அடைந்தவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபரவன் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கா இந்த கதையை அடிப்படையாக தான் இன்னைக்கும் திரௌபதி அம்மன் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமுமே அந்த தீமிதி திருவிழா வச்சிருப்பா எல்லா ஊர்லயுமே திரௌபதி அம்மன் கோயில் அப்படிங்கிறது இருக்கும் அந்த திரௌபதி அம்மனுடைய ஆலயத்திலே தீமிதி திருவிழா அதாவது பூக்குண்டம் இறங்குதல் பூக்குழி இறங்குதல்னு சொல்லி பக்தர்கள் பெருவாரியான பக்தர்கள் போய் தீ அந்த தீக்குண்டத்திலே இறங்குவார்கள் விரதம் இருந்து முறையாக விரதம் இருந்து பயபக்தியோடு தீக்குண்டத்திலே இறங்குவார்கள் நெருப்புன்னா சாதாரணமாக இருக்காது அங்கே போய் பார்த்தா தெரியும் யாருக்குமே அந்த நெருப்பே சுடாது அதுதான் அந்த அம்பாளினுடைய சக்தி அப்படின்னு சொல்கிறார் முக்கியமாக யார் இந்த திரௌபதி அம்மனை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த க்ஷத்ரிய வம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த க்ஷத்திரியர்களை காக்கின்ற அந்த தேவிதான் இந்த திரௌபதி அப்படிங்க ங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் ஆக இந்து மதத்திலே உருவாக்கப்பட்ட அனைத்து பாத்திரங்களுமே சிறந்த கதாபாத்திரங்கள் தான் அதிலும் பார்த்தோம்னா பெண்மையை ஒரு இடத்துல கூட இந்து மதம்ங்கிறது இழிவுபடுத்தவே படுத்தாது பெண்களை உச்சபக்ஷ சக்தியாக ஆதிபராசக்தியினுடைய அம்சமாகத்தான் எல்லா இடங்களிலுமே நம்முடைய இந்து மதம் சித்தரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே நாம் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தகவலை இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பரமசிவன் வந்து எல்லா ரிஷிகளையும் கூப்பி வச்சு கைலாய மலையில மீடிங் வச்சுட்டு வச்சுருக்கா அதுல வந்து ரிஷிகள் எல்லாரும் பரமசிவனை பார்த்து யூனிவர்ஸ்ல மொத்தம் எத்தனை காரணங்கள் இருக்கு இப்போ ஒரு பொருள் வேணும்னா அதுக்கு மூணு காரணம் வேணும் உபாதான காரணம் நிமித்த காரணம் சகாரி காரணம் இப்போ ஒரு பானை செய்யணும்னா அந்த உபாதான காரணத்துல பானைக்கு தேவையான களிமண் அதெல்லாம் உபாதான காரணத்துல வருது நிமித்த காரணத்துல அதை செய்யறவங்க அதெல்லாம் உபா நிமித்த காரணத்துல வராங்க சகாக்காரி காரணத்துல அதுக்கு தேவையான அந்த சக்கரம் அப்புறம் அதுக்கு தேவையான நீர் அதெல்லாம் சகாக்காரி காரணத்துல வருது இப்போ வரமேஷ்வன் சொல்றார் இதேமாரி ஒரு பொருளுக்கு வேணா மூணு காரணம் இருக்கலாம் ஆனா முழு யூனிவர்ஸ்க்கு ஒரே காரணம் தான் அது நாராயணன் மட்டுமே தான் இப்படிப்பட்ட குழந்தைகள் உங்கள் வீட்டிலும் உருவாகி அவர்களும் இப்படி பகவானுடைய திருநாமங்களை சொல்லும் வசதியாக இந்த புத்தகத்தை வாங்கி குழந்தைகள் கையிலும் கொடுங்கள் குழந்தைகளை படிக்கச் சொல்லுங்கள் அவர்களும் பகவானுடைய திருநாமங்களையும் பகவானுடைய குணங்களையும் நன்றாக எடுத்துச் சொல்லக்கூடிய சிறந்த குழந்தைகளாக விளங்குவார்கள் என்பதிலே ஐயமில்லை ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முதல் பகுதி இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளூர் கவசம் டிவி டாட் காம் என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்